ஹலோ, குட் மார்னிங்க. நான் உங்கள் ஜெனோ. உங்களுக்கு பச்சை அரிசி பற்றி ரெண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. அதை போல் இது வந்து பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு, நல்ல பச்சரிசி மாவை, பச்சரிசியை நல்லா காய வச்சு அரைச்சிருக்கோம். மில்லில் அரைச்சிட்டு வந்து இப்போ தான் காய வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு, இந்த மாதிரி பச்சரிசி மாவை வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மாதம் இது யூஸாக இருக்கும். இதில் பூச்சி பிடிக்காது, எதுவும் செய்யாது, நமுத்து போவது நல்லா இருக்கும். ஏன்னா அரிசியும் காய வச்சுருக்கோம், மாவையும் அரைச்சிட்டு வந்ததுன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி கிண்டி விட்டு காய வைக்கணும். இது பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு எதுக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த பச்சரிசி மாவு இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த பச்சரிசி மாவை உடம்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அள்ளி போட்டு உடம்பு வந்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த சம்மருக்கு அரிப்பு வேர்வை வந்து வேர்க்கு வந்து வராமல் தடுக்குது. இது இதை நான் ஒரு 5 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஐடியாவை, இது பலன் தர்றதுனால தான் உங்களுக்கு இந்த ஐடியாவை நான் போடுறேன். இந்த பச்சரிசி மாவை வாரம் 2 நாள் 4 ஸ்பூன் போட்டு கிண்ணத்தில் நல்லா தேய்ச்சி கை கால் தேய்ச்சி குளிங்க. இப்போ இந்த சம்மருக்கு வேர்க்கு வந்து நிறையா வராது, அப்படியே ரெட்டு ரெட்டாகிடும். வேர்க்காக வரும் இல்லைங்களா உடம்பில், அது வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பச்சரிசி மாவு வாரம் 1 நாள் பல் தேய்ங்க. பல் விளக்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு கையில் நல்லா பல்லை வந்து அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பல்லில் உள்ள மஞ்சள் கறைகள் போகும். கொஞ்சம் இதை கண்டினியூவாக தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் பல் எப்பயுமே ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வாரம் 2 நாள் இந்த பச்சரிசி மாவை வந்து பல் தேய்ச்சிங்கன்னா, அதாவது கோல்கட் போட்டு நீங்கள் பல் விளக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் போட்டு நல்லா பல் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். பல் மஞ்சள் கறை திட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற திட்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது, இந்த பச்சரிசி மாவு வீட்டில் எப்பயுமே இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை 10 கொத்து போட்டு, முருங்கைக்கீரை, வெங்காயம், கொஞ்சோண்டு கேவுரு மாவு, இந்த பச்சரிசி மாவு 4 ஸ்பூன் போட்டு, கேவுரு மாவு 4 ஸ்பூன் போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அடை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பச்சரிசி மாவை எல்லா இத்தனை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி மாதம் நான் வந்து அரைச்சி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் பச்சரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் பல புளிச்சி போன தோசை மாவுக்கு 2 கரண்டி இந்த மாதிரி போட்டு அந்த மாவை நல்லா அடித்து நம்ம தோசை சுடலாம். அதாவது மாவு அரைச்சிட்டு கடைசியில் புளிச்சி போயிடும் இல்லையா, அந்த மாவு கடைசி மாவு காலி பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சரிசி மாவு அதில் கலந்து தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முட்டை தோசை, அழகாக முட்டை தோசை, ஆனியன் தோசை இதெல்லாம் போடும்போது, அந்த புளிச்ச மாவில் போடும்போது இதில் 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் அழகாக போட்டிங்கன்னா அந்த பச்சரிசி மாவு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இந்த பச்சரிசி மாவில் இப்போ நான் என்னென்ன பச்சரிசி மாவை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இதை அரைச்சி நீங்கள் வந்து இந்த கண்டெய்னரில் சர்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது இப்போ 3 மாதம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இதை பல் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாளாவது உடம்பு தேய்க்க இந்த பச்சரிசி மாவு எடுத்து போட்டு உடம்பு ஃபுல்லாக அழுத்தி தேய்ச்சி குளிங்க. அப்போ சோப்பு போடாதீங்க. அன்றைக்கி சோப்பை போட்டு போட்டு இன்னாத்த கண்டம் இருக்கிறது தான் உடம்பு. நீங்கள் இதை தேய்ச்சி குளிக்கும்போது அந்த வேர்வை கட்டியெல்லாம் கிளம்புறதெல்லாம் கிளம்பாமல் இருக்கும். நல்லா வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து அங்கக்கெங்கே அப்படியே நான் வேர்வை நாற்ற அடிக்கும் இல்லைங்களா, இதை நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இதமாக இருக்கும். சரிங்களா, வேர்வையிலேருந்து காப்பாற்றப்படுறது இந்த பச்சரிசி மாவு. உங்களுக்கு வேர்வை கிளம்பாமல் இருக்கிறதுக்கு, வேக்கு கட்டி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பச்சரிசி மாவுனால அழுத்தி தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்கன்னா உடம்ப அந்த வேர்வை நாத்தமெல்லாம் போயிடும் இல்லையா, அதனால நமக்கு இது பயனுள்ள பொருளாக இருக்குது. அப்புறம் நல்லா வந்து அடை சுடுறதுக்கு இந்த மாவு நமக்கு யூஸ் ஆகுது, இந்த பச்சரிசி மாவு. அப்புறம் வந்து கடைசியில் இட்லி மாவு தோசை மாவு கம்மியாயிடுச்சுன்னா அதில் 1-2 ஸ்பூன் போட்டு கடைசி 4 கலக்கி தோசை இட்லி மாவு சுடுறதுக்கு இந்த பச்சரிசி மாவு உங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் கோலம் போடுறதுக்கு இதில் நீங்கள் அள்ளி போட்டு கொஞ்சம் கலந்து கோலம் மாவுக்கு
கோலமாவு கடைசியில் கோலமாவோட இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எறும்புங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இத்தனை ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இவ்வளோ யூஸ் இந்த பச்சரிசி மாவில். அதனால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னதை எல்லோரும் செய்யுங்க. இது ஒரு பயனுள்ள பச்சரிசி மாவில் என்னென்ன செய்யலான்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரமணியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ ஜூ, தேங்க்யூ காய்ஸ், உங்கள் ஜெனோ.